சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மூத்த இருதய மருத்துவர் பாலியல் வன்கொடுமை புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கார். சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மருத்துவமனையுடைய கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜி துறையுடைய தலைவராக பணிபுரியக்கூடியவர் உல்ஹாஸ் எம் பாண்டுரங்கி. இந்த நிலையில அந்த மருத்துவமனையில அதே துறையில பணிபுரியக்கூடிய 24 வயதுடைய பெண் ஊழியர் ஒருவர் சென்னை அண்ணா நகர் காவல் துணை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சென்னை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பாலியல் வன்கொடுமை பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவரை கைது பண்ணியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட கார்டியா எலக்ட்ரோபிசியாலஜி துறை தலைவர் அந்த பெண் கிட்ட பலமுறை பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெண்ணுடைய புகார் சம்பந்தமா மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காம இருந்ததா சொல்லப்படுது. பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை பற்றி சென்னை மாவட்ட ஆட்சியர், தேசிய மகளிர் ஆணையம், தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் உள்ளிட்டோருக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில இப்போ சென்னை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வழக்கு பதிவு பண்ணி உல்ஹாஸ் எம் பாண்டுரங்கியை கைது பண்ணி விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மருத்துவமனையில பாலியல் வன்கொடுமை புகார்ல ஒரு துறையோட தலைவரே கைது செய்யப்பட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.